நண்பர்களுக்கு வணக்கம். நான் இட்டியப்ப சோழன். இன்னும் பல ஆடியோக்கள் வெளியிடுவேன். அண்ணாமலை ஆவேசம், திமுகவை சும்மா விட மாட்டேன், களத்தில் இறங்கின அண்ணாமலை. முதல்வர் அவர்கள் மக்கள் முன்னாடி பதில் சொல்ல மாட்டாரா? சிபிஐ இடத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அண்ணாமலை ஆவேச பேட்டி. அண்ணாமலை அவர்களுடைய ஆவேச பேட்டியினுடைய தொகுப்பை சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனையும் தாண்டி டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வருடம் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சந்திப்பு முக்கியம் என்பதை பாருங்க. ஸோ அந்த சந்திப்பில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான பல விஷயங்களும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் அண்ணாமலையே கலந்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. வாங்க எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களும் தெரிவிங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக, சத்தீஸ்கர் மாநிலம் புல்ஸ்தார் என்ற மாவட்டத்தில் மாவோயிஸ்டுடைய கண்ணிவெடி தாக்குதலில் நம்முடைய காவல்துறையும் அதை தாண்டி இராணுவத்தினரும் 10 பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு 1 நொடி அஞ்சலி செலுத்தி விட்டு அதற்கு பிறகு விஷயத்துக்கு போவோம். சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் இருப்பதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கர் என்பது 3 மாநில எல்லைகள் கூடுகின்ற இடத்துல தான் இந்த மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாநிலம் இறங்கி மாவோயிஸ்டை வேட்டையாடலாம் என்று நினைக்கின்ற போது இன்னொரு மாநிலத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டுகளுடைய தாக்குதலுக்கு சத்தீஸ்கர் இலக்காகிறது. நாம் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி இருக்கிறாரு. இனி மாவோயிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிவார்கள் என்று நம்முடைய அமித்ஷா அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஸோ இந்த களைகளாக இருக்கின்ற மாவோயிஸ்டுகளை பிடுங்கி ஏறிட்டோம். இப்போ நம்ம அண்ணாமலை அவர்கள் தந்திருக்கின்ற ஆவேச விளக்கத்தை பார்க்கலாம். முதலாவதாக அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்பா முதலமைச்சர் மீது 200 கோடி ரூபாய் மெட்ரோ பணி திட்டத்தில் ஊழல் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சேன். அந்த குற்றச்சாட்டை உண்மையா பொய்யா என்று நம்ம முதலமைச்சர்கள் விலக்கி இருக்க வேண்டும், இல்லை மறுத்து இருக்க வேண்டும். ஆனால் எந்தவித மறுப்பும் இல்லை. இதுதானா ஜனநாயகத்தை மதிக்கின்ற மாண்பு? மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இது பொய் தான், அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு மக்களிடையே பதில் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதில் சொல்லவே இல்லை. மக்களிடையே பதில் சொல்லவில்லை என்றாலும் அவர் சிபிஐ மற்றும் நீதிமன்ற இடத்துல பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். விசாரணை விரைவில் தொடங்குகிறது, சும்மா விட போகிறது கிடையாது. அதனையும் தாண்டி நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார். அவருடைய முகத்தில் எந்தவித புத்துணர்ச்சியும் இல்லை. இறுகி போன முகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். அப்படி இறுகி போன முகத்துடன் வந்து விளக்கம் அளிக்கின்றார் என்றால் இவரை யாரோ பயங்கரமாக நிர்பந்தித்திருக்கின்றார்கள். கட்டாயத்தின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். இப்படி கட்டாயத்தின் பேரில் அவர் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும்? அவர் சொன்ன கருத்தில் உறுதியாக நின்றிருந்தார் என்றால் நாங்கள்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்திருப்போம். அதோட யாரோ ஒருத்தருடைய ஆடியோ வெளியாச்சு அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாரு. யாரோ ஒருவருடைய ஆடியோவில் திமுக பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் சபரீசன் பற்றியும் முதலமைச்சர் பற்றியும் தப்பாக பேசினா அதுக்கு நான்லாம் திமுக மீது எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், உதயநிதி மீது எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன், சபரீசன் எனக்கு எப்பேற்பட்டவர் தெரியுமா, இந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி என்று யாரோ பேசின ஆடியோவுக்கு இவரையே முன்வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டணும். இத்தனை நாளும் கட்சியில் தானே இருக்கிறாரு. ஸோ கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய விசுவாசம்? ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி பேசுவாரா பேச மாட்டாரா என்பது திமுகவுக்கு தெரியலையா? ஸோ இந்த ஆடியோ அடிப்படையாக வைத்து திமுக மீது நான் எந்த அளவுக்கு பற்று கொண்டு இருக்கின்றேன் என்பதை பற்றி ஏன் சொல்லணும், யாரோ பேசுறது தானே அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்குறாரு. இரண்டாவது, நிர்பந்தத்தின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் வந்து புகழ்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இல்லை என்றால் கடந்த காலங்களில் இவங்க ரெண்டு பேரையும் அவர் கண்டுகின்றே கிடையாது அப்படின்றதும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆடியோவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிப்பார். பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நான் யார்கிட்ட பேசினேன் அந்த தகவலை அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க. இல்லை நான் யாரிடம் பேசினேனோ அந்த நபராவது வந்து எங்கிட்ட பேசினார்னு சொல்ல சொல்லுங்க. ஸோ நான் யார்கிட்ட பேசினேனோ அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் எங்கிட்ட தான் பேசினார் என்று சொல்லலை. இரண்டாவது, அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் இன்னார்கிட்ட பேசினார் என்று சொல்லலை. அதனால் அந்த ஆடியோ எந்த கிடையாது அப்படின்னு மறுக்கிறாரு. என்னங்க லாஜிக்கு, நான் யார்கிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா அப்பொழுது அவர் பேசியிருக்கின்றார் என்று அர்த்தம் தானே. ஸோ நான் பேசினது இது கிடையாது,
வேற விஷயத்த நான் பேசின அந்த நபர்கிட்ட அது திரிக்கப்பட்டு இப்படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நான் யார்கிட்ட பேசினேன் என்ற விஷயத்த அண்ணாமலை வெளியிட சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெளியிடத்தான் போகிறேன், இன்னும் பல ஆடியோக்களை வெளியிடத்தான் போகிறேன். ஏனென்று கேளுங்க, நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் 5 மணித்துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5 நிமிடங்கள் வந்து அவர் பேசியிருக்கின்றார். ஸோ இந்த மாதிரி பேசியிருக்கின்ற தருணத்தில் ஒவ்வொரு ஆடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். சொன்ன கருத்தில் உறுதியாக இருந்தார்னா கண்டிப்பாக திமுக அவரை ஒன்றும் பண்ணியிருக்காது, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு திமுக செமையாக சிக்கிடுச்சு, அடுத்தடுத்த ஆடியோக்கள் வெளிவரும் என்று அண்ணாமலை அவர்கள் ஆவேசப்பட்டு சொல்லியிருக்கின்றாரே. சரி, இதுதான் ஆடியோ தொடர்பான விஷயங்கள். இரண்டாவதாக, அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்கள் முழுதாக இருக்கிறது, இன்னும் மே மாதம் வரலையே, அடுத்த மே தானே தேர்தல். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றார்கள். ஸோ 1 வருடத்துக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது திமுகவுக்கு சிக்கலாகத்தான் அமையும். வெறுமனே ஜனநாயக பூர்வமாக இனி திமுகவை பாஜகவும் அதிமுகவும் அணுகாது. மற்ற மாநிலங்களில் பாஜக எப்படி எதிர்கட்சிகளை கையாளுகிறதோ அதே போன்று திமுகவை இனி கையாள போகிறாங்க என்பதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவத்துங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர் இல்லாமல் முதல் முறையாக கட்சி தொடர்பாக போய் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறாருங்க. ரெண்டாவது, பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட பிறகு முதல் முறையாக டெல்லி சென்று கூட்டணி பேசுகிறார் என்பது சிறப்பு அம்சம். ஈரோடு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அமித்ஷாவுடன் சந்தித்திருக்கின்றார், இது சிறப்பு அம்சம். அதனையும் தாண்டி இபிஎஸ் அண்ணாமலை மோதலுக்கு பிறகு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதனையும் தாண்டி இந்த சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தொடங்குவதாக இருந்தது. ஆனால் கர்நாடக தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பிஸியாக இருப்பதனால அண்ணாமலை வரட்டும், அதற்கு பிறகு நம்ம பேசலாம் என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கின நேரத்தை 9 மணிக்கு மாற்றி அமைத்திருக்கின்றார். அதன் மூலமாக கூட்டணி பேசுவதாக இருந்தாலும் சரி, தொகுதியை இறுதி செய்வதாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை இல்லாமல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு நடத்த வேண்டிய சந்திப்பை 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்கின்றார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையே இருந்தாலும் சரி, இவ்வளவு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீண்டதே கிடையாது சந்திப்பு. ஆனால் 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பு நீண்டிருக்கிறது. அப்போதே தெரிந்து கொள்ளலாம் இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்று. அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்ட பிறகு அண்ணாமலையிடம் ஒரு நீண்ட சந்திப்பை நிகழ்த்திவிட்டு பேச்சுவார்த்தையை தனியாக நடத்திவிட்டு அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் எடப்பாடியுடன் போயிருக்கின்ற சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணியுடன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். அதுவும் இல்லாமல் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா இடத்துல நாம் ரெண்டு பேரும் பிரிந்திருந்தால் எதிரிக்கு பலம் அதிகமாகும், வெற்றி வாழ்க்கை சூடுவதற்கான வாய்ப்பு அதிகம், அதனால் நாம் ரெண்டு பேரும் பிரிந்திருப்பது மிகப்பெரிய ஆபத்து நமக்கு என்பதை அமித்ஷா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி பற்றி பட்டும் படாமல் பேசிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஈரோடு தேர்தலில் கூட பாஜகவுடன் இணைந்து பணியாற்றாமல் தனித்தே பணியாற்றின எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக நாம் ரெண்டு பேரும் பிரிந்திருந்தால் அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆபத்து என்பதை அமித்ஷா இடத்திலே சொல்லியிருக்கின்றார். ஸோ இந்த மாதிரி எண்ணம் வந்ததுனால இனி திமுகவை எதிர்க்கின்ற விஷயத்தில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் திமுகவை எதிர்க்கின்ற போராட்டத்தில் அந்த போராட்டம் குறுகிய காலமாக இல்லாமல் ஒரு நீண்ட கால போராட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்தே இனி திமுக எதிராக போராட்டத்தில் குதிப்பாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியான கருத்துக்களை பாஜக தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிறாருங்கோ. அதே மாதிரி நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நான் பாருங்க, பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க போகிறீங்க அதை தயவு செய்து எங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்றதையும் அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்காரு. அதையும் தாண்டி சென்ற முறை 2019 5 தொகுதிகள் தான் ஒதுக்குனீங்க, ஆனால் இன்றைக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது,
பல தொகுதிகள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால தொகுதி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகரிக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், இரு தலைகள் மோதிக்கொண்டதுனால கீழ்மட்டத்திலும் சரி இரண்டாம் கட்டத்திலும் சரி மனக்கசப்புகள் இருக்கிறது. அந்த மனக்கசவை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து கட்டளை இட்டு இருக்கின்றாரு. அதனையும் தாண்டி அதிமுக பாஜக மட்டுமே இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறது கிடையாது. அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் பல கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் வருகின்ற பெரிய கட்சிகள் எது, அப்படி வருகின்ற பெரிய கட்சியில் அதனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றியும் டீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா விவாதித்து இருக்கின்றார்கள். ஏன்னா பாஜகவுக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாஜக கூட்டணியில் வருகின்ற பெரிய கட்சியும் செல்வாக்கு உள்ள கட்சியும் கேட்கும். அதனால் அந்த கட்சியினுடைய தொகுதி ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முடிவு பண்ணலாமா இல்லை அதிமுக முடிவு பண்ணலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் பாஜகவுக்கு என்று ஒரு 20 தொகுதியை கொடுத்துருங்க, அந்த 20 தொகுதியை நாங்கள் அதிமுக தவிர மற்ற கட்சிகள் பாஜக இணைந்தால் அவங்களுக்கு பிரித்து கொள்கின்றோம். அப்படி பிரிக்கும்போது பாஜகவுக்கு ஒரு 10 தொகுதியாவது கிடைக்கும் என்பது பாஜகவுடைய எண்ணம். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசப்பட்டது என்று தெரியல. ஒருவேளை மொத்தமாக பாஜக கிட்ட தொகுதியை கொடுத்துருதா, இல்லை பாஜகவுக்கு ஒரு 7 தொகுதி நீங்கள் எடுத்துங்க, மீதி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றத அதிமுக முடிவு பண்ணியிருக்கா என்று தெரியல. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன பேசியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணாமலை இல்லாமல் எதுவுமே உறுதியாகாது. இந்த அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருடன் கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முடிவு செய்வான். ஏதோ 5 தொகுதிக்கும் 4 தொகுதிக்கும் இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு சொல்லுங்க எஜமா என்று கேட்கின்ற அளவுக்குலாம் இந்த அண்ணாமலை இறங்கி வேலை பார்க்க மாட்டான். அப்படி இறங்கி வேலை பார்ப்பதா இருந்தால் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தொண்டனாக கூட இருந்து கட்சிக்காக உழைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட்டணியை உறுதி செய்கின்ற பொழுது அண்ணாமலை சொன்னார் இல்லையா, நான் இல்லாமல் கூட்டணி உறுதி ஆகாது அப்படின்ட்டு, அந்த கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அதோடு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் மூலமாக நாங்கள் கூட்டணியை இறுதி செய்ய மாட்டோம், டெல்லியில் தான் பாஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்ட தான் நாங்கள் பேசி கூட்டணியை உறுதி செய்வோம் என்று சொன்னார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியே டெல்லியில் போய் தான் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஸோ அந்த விதமாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேரும் நின்ற ஸ்டாண்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி அமித்ஷா அவர்களுக்கு பூங்கொத்து மட்டுமே கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கல எடப்பாடி பழனிசாமி. சேலத்தில் விளைந்த மாம்பழங்களையும் கொடுத்து இதாங்க சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாம்பழங்களையும் வழங்கியிருக்கின்றாரு. ஈரோட்டுக்கு மஞ்சள் மாதிரி, மதுரைக்கு மல்லி மாதிரி, சேலத்துக்கு மாம்பழம் சிறப்பு. அதனால் சேலத்தில் விளைந்த அல்போன்சா மாம்பழத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அல்போன்சா மாம்பழம் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 1300 ரூபா. ஸோ சாதாரண மாம்பழத்தை தந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதாங்க அமித்ஷா மற்றும் எடப்பாடி அண்ணாமலை இடையில் பேசப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள். அதை தொடர்ந்து அமித்ஷா இடத்துல நான் என்ன பேசினேன் என்பதை பற்றி இன்றைய காலையில் 9:30 எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து பேசுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரோ டெல்லியில் அது தொடர்பான காணொலிகளை அவர் பேட்டியை அப்படியே தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதற்கிடையில் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்றைக்கி டெல்லி போகிறாரு, குடியரசுத் தலைவரை சந்திக்கிறாரு, கூடவே அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு. சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா அவர்களை சந்திக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெள்ள சமாதான கொடி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜக, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி உருவாகும். அதற்கான சமாதான கொடியானது போகிறது. கூட்டணிகளை, அதாவது திமுகவில் இருக்கின்ற கூட்டணிகளை சமாதானப்படுத்துவது திமுகவுடைய பொறுப்பு. அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் வந்து பயப்படாதீங்க, எந்த விதத்திலும் பதட்டம் அடையாதீங்க. திமுக பாஜக கூட்டணி உருவாகுமா உருவாகாதா என்று சந்தேகத்தை கிளப்பாதீங்க. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கலாம் என்கின்ற அளவுக்கு போய் அமித்ஷா கிட்ட வந்து சொல்ல போகிறாரு. அதனால் இப்போது சிபிஐ வருமான வரித்துறை எல்லாம் திமுகவை மிரட்டது இல்லையா, அந்த மிரட்டல் எல்லாம் ஓரளவுக்கு ஒழியும் என்று திமுக நினைக்கிறதாம். மருமகனையும் மகனையும் காப்பாற்றுவதுக்காக வெள்ளக்கொடியை கொண்டுட்டு போறாரு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஜிஸ்கோர் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினுடைய சோதனையானது 4வது நாளாக தொடர்கிறது.
இதுவரைக்கும் இரண்டு ஆபீஸில் மட்டும்தான் வருமான வரி சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 100க்கும் மேற்பட்ட இடங்களை சோதனை பண்ணாங்க இல்லையா, அந்த சோதனைகள் அப்படியே தொடர்கிறதாம். ஸோ இது திமுகவுக்கு தொடர்பில்லை என்றாலும் கூட சபரிசனுடைய மைத்துனர் வீட்டிலாம் போய் அதிரடியாக சோதனை செஞ்சுருக்காங்க, திமுக எம்எல்ஏ வீட்டிலாம் போய் சோதனை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த சோதனை மட்டும் தொடர்ந்தால் தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவு, அதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அதனால தான் இன்னும் கிண்டியில் இருக்கின்ற பன்னோக்கு மருத்துவமனை சரியாக முடிவடலையாம், ஆனால் அதற்குள்ளாக போய் இன்விடேஷன் வந்து நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு கொடுக்க போகிறோம் என்று முதலமைச்சர் போராறாம். அவ்வளோ அவசரம் எதற்காக, திடீர் பயணம் முடிவெடுப்பதற்கு ஆனால் பின்னணி என்ன அப்படின்னு சவுக்கு சங்கர் நிறைய கேள்வி கேட்குறாரு. அதையெல்லாம் சவுக்கு சங்கருக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கின்ற சண்டை காரணமாக வந்த வார்த்தைகளாக இருக்கலாம், அதையெல்லாம் உண்மையாக பொய்யா என்று உறுதியாக செய்து வருகின்ற போது நம்ம பேசலாம் டீப்பாக. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.